எவ்ரிவன், நம்ம கிளாஸ் டென்த் எக்கனாமிக் புக்கோட சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த புக்கோட பேர் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ஓகே, இதில் மொத்தம் 5 சாப்டர் இருக்குது. ஆல்ரெடி நான் 3 சாப்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம 4th சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டரோட நேம் குளோபலைசேஷன் அண்ட் தி இந்தியன் எக்கனாமி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. முதல்ல எப்படி இருந்துச்சு, அதாவது மிட் 20th சென்ச்சுரி வரைக்கும், 1950s அது வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்லி எப்படி இந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராடக்ட் விற்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னா ஒரு கண்ட்ரிக்குள்ளேயே. ஓகேவா, இப்போ இந்தியானா இந்தியாக்குள்ளே தான் நடக்கும். அவங்க வந்து வெளியே வந்து பெருசாக எந்த ஒரு லிங்க்கும் வச்சுக்க மாட்டாங்க. ஓகேவா, பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ப்ராடக்டை வந்து வேறு ஒரு கண்ட்ரியில் விற்பாங்க, அப்படி இல்லைன்னா வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து ப்ராடக்டை வந்து நமக்காக வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுத்தது வாங்குறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரியான ப்ராசஸ்லாம் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதை தான் வந்து ப்ரொடக்ஷன் அக்ராஸ் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா எம்என்சி, மல்டிநேஷனல் கார்பரேஷன், எம்என்சி கம்பெனிஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி வச்சுருக்கேன்னா நான் என்ன பண்ணுறேன், என் கண்ட்ரியில் மட்டும் என் சாக்லேட் ஃபேக்ட்ரியை வச்சிடல, நான் என்ன பண்ணுறேன் வேறு ஒரு நாட்டிலையும் வைக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி வேறு ஒரு நாட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நம்ம கண்ட்ரியில் கொண்டு வந்து அவங்களோட கம்பெனியை வந்து விற்கிறாங்க. ஸோ அதெல்லாம் தான் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எம்என்சி கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இவங்க என்னென்னா கம்பெனி செட்டப் பண்ணுறது மட்டும்தானா அப்படின்னா கிடையாது. ஓகேவா, இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க கண்ட்ரியில் கம்ப்ளீட்டான ஒரு ப்ராடக்ட், ஒரு சாக்லேட் ப்ராடக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை என்ன பண்ணுவாங்க, நம்ம கண்ட்ரியில் கொண்டு வந்து விற்பாங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, நம்மளோட கண்ட்ரிலேயே அவங்களோட கம்பெனியை செட்டப் பண்ணி இங்கே வந்து ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி அதை வந்து இங்கே விற்பாங்க, வேறு ஒரு நாட்டில் விற்பாங்க, அதுக்கான காசை வந்து நமக்கு கொடுத்துருவாங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் நடக்குது இல்லையா, இதெல்லாம் தான் வந்து எம்என்சி கம்பெனிஸோட வேலை. ஓகேவா, அதை தான் வந்து மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நான் ஒரு கம்பெனி வந்து வச்சுருக்கேன். ஓகேவா, இப்போ வந்து நான் வேறு கண்ட்ரியில் வந்து இன்னொரு கம்பெனி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் எந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்களெல்லாம் பார்ப்பேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு சாக்லேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சாக்லேட் ஃபுட் ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்னென்ன சேர்க்கணுமோ அதெல்லாம் சேர்த்தா தான் அந்த டேஸ்ட் வரும், ரைட். இப்போ டைரி மில்க்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குன்னா அதை வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணி அவங்க டைரி மில்க்கை வந்து ரெடி பண்ணுவாங்க. அந்த டேஸ்ட் இல்லைனா அந்த பிராண்ட் இருக்கிறதுக்கான ஒரு அவசியமே கிடையாது. ஓகேவா, ஸோ என்ன பண்ணும், அவங்க எங்கே வச்சாலும் அவங்களுக்கு வந்து அந்த ரா மெட்டீரியல் கரெக்டாக கிடைக்கணும். ஓகேவா, ஸோ அந்த வந்து அவைலபிலிட்டியை பார்த்து நான் வந்து என்ன பண்ணுவேன்னா என் கம்பெனியை வந்து செட் பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சைனீஸ் கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஃபுல்லாக சைனீஸே வேலை செஞ்சால் எப்படி, இங்கே வந்து ஒரு கம்பெனி இருக்குன்னா அதை ஆக்சஸ் பண்ணுறது யார், அங்கே இருக்க பொருளை வாங்குறது நம்ம ஆளுங்க தான். இப்போ தமிழ் ஆளுங்க போய் வாங்குறாங்கன்னா அவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க, நம்ம வந்து இந்தியன் லேபர்ஸே எடுத்துக்கிறாங்க, நம்ம ஆளுங்களே வேலை செய்ய எடுத்துக்கிறாங்க. அவங்க வந்து வேலை செய்கிறவங்களுக்கு என்ன இருக்கணும், அதை பற்றின நாலேஜும் இருக்கணும், அதே அளவில் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சேலரியும் வந்து கம்மியான விலையில அவங்க கேட்கணும், கம்மியானா ரொம்ப கம்மியாக கிடையாது, ஒரு டீசென்டான சேலரியில் இருக்கணும். ஓகேவா, அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்னஸ் டு தி மார்க்கெட். அதாவது நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டேன், ரெடி பண்ணிட்டா மட்டும் போதாது, அதை விற்கணும். அதை விற்கிறதுக்கு எதுவாக வேணா இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட்டேஷனாக இருக்கலாம், இல்லைனா அக்சசிபிலிட்டி ஆஃப் மார்க்கெட், ஓகே அங்கங்கே மார்க்கெட் இருக்கிறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து அங்கே இருக்கணும், அதை தான் சொல்கிறாங்க. அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பாலிசி. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு கம்பெனியை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரெண்டு டைப் ஆஃப் பாலிசிஸ் வந்து போடுவாங்க. ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்று வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போர்ட் பண்ணுற மாதிரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு கம்பெனியை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கும். ஓகேவா, நம்ம நாட்டில் வந்து அவங்களோட டெக்னாலஜி வந்து நம்ம நாட்டில் வந்து இன்ஃபோர்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கும். அதே சமயம் எதுக்காக ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வராங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கே ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து வழிவிடணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக தான் வந்து இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கவர்மெண்ட் போடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து தான் வந்து ஒரு எம்என்சி கம்பெனி வந்து செட்டப் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எம்என்சி ஆஃபர். ஓகேவா, ஸோ இந்த எம்என்சி ஒரு கண்ட்ரியில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேவா, இப்போ வந்து வேறு ஒரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு ஒரு ஃபேக்ட்ரி வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு நிலம் வாங்கணும். ஸோ லேண்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்கோம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க,
இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் கம்பெனிஸ் கூட ஒரு டைஅப்பு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுனால என்ன ஆகும், இப்போ ஒரு சின்ன கம்பெனி ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு சின்ன கம்பெனியோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குது அப்படின்னா என்ன ஆகும், இந்த சின்ன கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்கும். அதே போல் அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி யூஸ் பண்ணி இங்கே யூஸ் பண்ணாங்கன்னா அதை என்ன பண்ண முடியும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லை காப்பி பண்ணிக்கலாம், எதை வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட நாலேஜ் என்னாகும், நமக்கு ஷேர் ஆகும். அண்ட் அதுக்கப்புறம் அதே டைமில் என்னென்னா ஆர்டர்ஸ், இப்போ வந்து ஐடி கம்பெனிஸ் எடுத்துக்கோங்களேன், ஐடி கம்பெனியோட வேலை என்ன, ஸோ வெளிநாட்டில் இருக்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்டை முடிச்சு கொடுக்கணுன்னா நம்ம ஆளுங்க இங்கே உட்காந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ப்ராஜெக்டை நம்ம ஆளுங்க அவங்களுக்காக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக அந்த கம்பெனி நமக்கு சேலரி கொடுக்குது. நிறைய ஐடி கம்பெனி இப்போ அப்படி தானே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஆர்டர்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேவா. அண்ட் அடுத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ட்ரேட் அண்ட் இன்டிகிரேஷன் ஆஃப் மார்க்கெட், ஓகேவா. ஸோ இதில் என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க, கனெக்ட் கண்ட்ரிஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ என்ன ஆகும், நான் வந்து ஒரு வேறு ஒரு கண்ட்ரியில் போய் என்னோடய ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறேன், அண்ட் அந்த கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியோட ரிலேஷன்ஷிப் வச்சுக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி ட்ரேட் மூலமா ஒரு ரிலேஷன்ஷிப் எல்லா கண்ட்ரிக்குள்ளேயும் வந்து என்ஹான்ஸ் ஆகும், ரைட். ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இன்க்ரீஸ். இப்போ வந்து நம்ம இப்போ இங்கே இருக்கோம், நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினோன்னா நமக்கு எந்த ப்ராண்டில் வாங்கணுன்றது முதற்கொண்டு நம்மளே வந்து முடிவு பண்ணிக்கலாம். அந்த கெப்பாசிட்டி நமக்கு வந்துருச்சு, அதுக்கு காரணம் இம்போர்ட்ன்ற விஷயம் மட்டும்தான், ஓகேவா. ஸோ என்னென்னா எனக்கு எது வேணும்னாலும் நான் என்னால் வாங்க முடியும், காரணம் நம்ம வந்து வேற ஒரு கண்ட்ரிலேருந்து அதை ரெடி பண்ணிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம், ஓகேவா. ஸோ எனக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது, நான் வந்து எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம், என்னோடய விருப்பம் தான். அதுதான் வந்து சாய்ஸ் இன்க்ரீஸில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா காம்படிஷன் வித்தின் அண்ட் அவுட் சைட் தி டெரிட்டரி, ஓகேவா. இப்போ வந்து நம்ம நாட்டிலேயே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரே மாற்றி மாற்றி அடிச்சுப்பாங்க, ஒரே டைப் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்கன்னா. இதுவே வந்து இந்த மாதிரி வெளியாளுங்க கூட இல்லை ஒரு டெவலப்டு கண்ட்ரியோட இந்த மாதிரி போட்டி போடும்போது என்ன ஆகும், காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது ஆப்வியஸாக ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும், இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா. ஸோ பையர் கேன் கெட் இம்போர்ட்டட் ப்ராடக்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற, இப்போ வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே இம்போர்ட்டட் ப்ராடக்டாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து ஷிப்பிங் காஸ்ட்டு அது இதுன்னு போடுறாங்க, ரைட். ஸோ இந்த மாதிரி பையருக்கு அதாவது வாங்குறவங்களுக்கு வந்து என்ன வேணும்னாலும் அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி வாங்கிக்கிற கெப்பாசிட்டி இந்த மாதிரியான ட்ரேட் இன்டிகிரேஷனால் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் குளோபலைசேஷன். இந்த குளோபலைசேஷன்னா முதல்ல என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், பாண்டு, ஃப்ரெண்ட்ஷிப், ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான இன்டர்லிங்கிங் ப்ராசஸ் நடக்குது இல்லையா, உங்கள் கூட உங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப், ட்ரேட் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த குளோபலைசேஷன் ஒரு விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுதுன்னா அதுக்கு வந்து மெயினான ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி குளோபலைசேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த மாதிரி எம்என்சிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த குளோபலைசேஷன் எது மூலியமாலாம் நடக்கும், ஓகேவா. ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ரேட், இது இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட், நம்ம ப்ராடக்ட்டை வந்து வாங்குகிறோம் விற்கிறோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தினால இந்த மூமெண்ட் வந்து ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்குள்ளே நடக்கும். அண்ட் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க கம்ப்ரி அவங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் இந்தியாவில் வைக்கணும்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய லேண்டை வந்து காசு கொடுத்து வாங்குறாங்க முதல்ல, ஓகேவா. அதை தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் டெக்னாலஜி, அவங்க ஃபேக்ட்ரிக்குன்னு தான் அவங்க வந்து டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க, பட் அது நம்ம நாட்டில் நடக்குது அப்படின்றதுக்காக, நம்ம லேபர்ஸ் இருக்காங்க அப்படின்றதுக்காக ஆப்வியஸாக அவங்களோட டெக்னாலஜி வந்து நம்மளோட கண்ட்ரியில் என்ஃபோர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பீப்புள், பீப்புள் அப்படின்னும் போது என்ன ஆகும், நம்ம வெளிநாட்டில் இருக்கவங்க இங்கே வந்து வேலை செய்கிறாங்க, அதே மாதிரி நம்ம ஆளுங்க வந்து வெளிநாட்டையும் போய் வேலை செய்கிறவங்க இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியும் வந்து குளோபலைசேஷன் வந்து வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. அதுக்கப்புறம் குளோபலைசேஷனை சப்போர்ட் பண்ண ஒரு சில ஃபேக்டர்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு விஷயம் சின்ன இடத்துலேருந்து பெரிய இடத்துக்கு போகுதுன்னா அதை சப்போர்ட் பண்ண சில விஷயம்லாம் இருக்கும். அதில் முக்கியமான விஷயம்தான் வந்து டெக்னாலஜி, ஓகேவா. ஸோ முன்னாடி காலத்தில் வந்து ஒரு பொருளை வந்து வேறு ஒரு நாட்டில் கொண்டு போய் விற்கணும், இல்லைன்னா வேறு ஒரு நாட்டிலேருந்து இங்கே பொருளை வாங்கணும் அப்படின்றது அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம், பிகாஸ் அதுக்கான சோர்ஸ் எதுவுமே கிடையாது. பட் இப்போ அப்படி கிடையாது, நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆன்லைன் ஷாப்பிங்கே எடுத்துக்கோங்களேன், வீட்டில் உட்காந்தே நம்ம எது வேணாலும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஓகேவா. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஆன்லைன் ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறோம், அதை வந்து ஷிப் மூலமா நமக்கு வந்து சேருது, ஓகேவா. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்குது.
அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன். இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆர்டர் பண்ணுறேன், அடுத்த 5 நிமிஷத்தில் எனக்கு அந்த ப்ராடக்ட் வேணாம்னா அதை நான் கேன்சல் பண்ணிட முடியும், ஓகேவா? ஸோ நமக்கு ஏதாவது பிரச்சனை, என் ப்ராடக்ட்டில் வந்து இந்த தப்பு இருக்குங்க அப்படின்னா நான் என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு கால் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ண முடியும், வந்து அதை வந்து நான் என்ன பண்ண முடியும், திருப்பி ரிட்டர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் சம்மந்தமான, அதாவது ஸோ என்னென்னா விற்கிறவங்களுக்கும் அந்த கஸ்டமருக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் ப்ராப்ளம்லாம் இப்போ இருக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா குளோபலைசேஷனை பற்றி தெரிஞ்சிங்கன்னா லிபரலைசேஷனை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ லிபரலைசேஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்னா என்ன, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய விளையாட்டு பொம்மைலாம் வச்சுருக்காங்க, உள்ளே வந்து ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைகிட்ட நம்ம சொல்லிடுறோம் இந்த ரூம் உள்ளே இருக்க பொம்மைக்கிட்ட மட்டும்தான் நீ விளையாடணும், அதை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய பொம்மைங்க மேலெலாம் நீ கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறோம். ஸோ அதுதான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த குறிப்பிட்ட அந்த சர்க்கிள்குள்ளேயே வந்து நீ என்ன வேணாலும் பண்ணலாம், பட் என்ன அதுக்குள்ளே தான் இருக்கணும், அதை தாண்டி போகக்கூடாது. இதுவே என்ன பண்ணுறோம், அந்த ரூமில் வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டு அது வழியாக போய் நீ கொஞ்சம் விஷயத்தை மட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது லிபரலைசேஷன். அதாவது மொத்தமாக வந்து அவங்கள வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுல, பட் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து கட் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் நீ பண்ணால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் தான் வந்து லிபரலைசேஷன். ஸோ இது வந்து இந்த ட்ரேட் சம்மந்தமான விஷயத்தில் இந்த லிபரலைசேஷன் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் மூலயமா, ஓகேவா? இப்போ ஒரு ப்ராடக்ட்டை இங்கே வந்து நம்ம கொண்டு வந்து விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நம்ம டேக்ஸ் போடுவோம். பிகாஸ் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க ப்ராடக்ட்டை நம்ம நாட்டில் விற்கிறாங்க, அதுக்காக அவங்க டேக்ஸ் கட்டி ஆகிறோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துச்சு, ஓகேவா? இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த சம்மந்தமான ரெஸ்ட்ரிக்ஷன் கவர்மெண்ட் பயங்கரமாக போட்டிருந்தாங்க. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு ட்ரேட் பண்ணோன்னு தான் வந்தாங்க, அண்ட் அதுக்கப்புறம் என்னங்கனாங்க இங்கே செட்டில் ஆகிட்டாங்க ரைட். ஸோ அந்த மாதிரியான ரீசன்ஸ்லாம் மனசில் வச்சுட்டு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டான பாலிசிஸ்லாம் தான் வந்து மேக் பண்ணியிருந்தாங்க. பட் ஆஃப்டர் தட் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணாங்கன்னா மட்டும் இல்லாமல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் இருக்காங்களே, அதாவது டொமஸ்டிக் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே, நம்ம நாட்டிலே வேலை செய்கிற ப்ரொடியூசர்ஸ்க்கு கொஞ்சம் டைம் கிடைக்கணும் அவங்க வந்து அந்த விஷயத்தை செட்டில் ஆகிறதுக்கு. இப்போ வந்து ஒரு கம்பெனி உள்ளே வந்துருச்சுன்னா என்னது, அப்படியே எல்லாரும் அங்கே போயிடுவாங்க ரைட். ஸோ இவங்களுக்கு ஒரு டைம் கிடைக்கணும் அவங்க வந்து அந்த ப்ராசஸில் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு, ஸோ கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான ஸ்ட்ரிக்டான ட்ரேட் பாலிசிஸ்லாம் வந்து கவர்மெண்ட் போட்டிருந்தாங்க, ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் லிபரலைசேஷன். அதுக்கப்புறம் 1991 என்ன ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரிக்டான பாலிசிஸ்லேருந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து கவர்மெண்ட் பண்ணாங்க, அதாவது கொஞ்சம் லிபரலாக விட்டாங்க, ஓகேவா? மீன்ஸ் ரொம்ப விட்டுடல, கொஞ்சம் லிபரலாக விட்டாங்க. அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்குதுன்னா அதில் நீங்கள் மட்டும்தான் ஓடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தான் கண்டிப்பாக வின்னு, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம காம்படிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து நம்ம ஸ்கில்ல கண்டிப்பாக டெவலப் பண்ணும். காம்படிஷனே இல்லை அப்படின்னும் போது அது எதுக்கு, வேஸ்ட்டு ரைட். ஸோ அதுக்காக காம்படிஷன் ப்ரொடியூசர்ஸ்குள்ளே நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மாதிரி லிபரலைசேஷன் பண்ணாங்க, ஓகேவா? ஸோ ரிமூவிங் லிபரலைசேஷன் அப்படின்றதுக்கு மீனிங் மொத்தமாக எடுத்தது கிடையாது, ஓரளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், பட் எதெல்லாம் வந்து மேக்ஸிமம் ரிமூவ் பண்ண முடியுமோ, எதெல்லாம் சமாளிக்க முடியுமோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணாங்க, ஓகேவா? படித்தாலும் அதோட ஹெட்டாக ஒரு வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும், அந்த ஆர்கனைசேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? அந்த மாதிரி தான் ட்ரேடுக்காக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து WTO, ஓகே, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் வாரெலாம் வரும் லைட், ஸோ இதெல்லாம் வந்து சரி பண்ணுறது, இதெல்லாம் தான் வந்து இவங்களோட வேலை. அதாவது அந்த மாதிரி பிரச்சனைலாம் வராமல் இருக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பாலிசிஸ் இதெல்லாம் வந்து கொண்டு வருவாங்க, ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இவங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்ம் டு லிபரலைஸ் இன்டர்நேஷ்னல் ட்ரேட், ஓகேவா? ஸோ லிபரலைஸ் எதுக்காக பண்ணுறாங்க ட்ரேடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே நேச்சுரல் ரிசோர்ஸ், ஓகேவா? இப்போ என் பொருள் எனக்கு தான், இந்த பொருள் உங்களுக்கு தான், இப்படிலாம் நம்ம யாரும் சொல்ல முடியாது, எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும். ஸோ அதுக்காக எந்த கண்ட்ரியும் யாரையும் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. பண்ணலாம், அஃப்கோர்ஸ் அவங்க அஃபெக்ட் ஆகுறாங்கன்னா பண்ணலாம், பட் எல்லா எனக்கு மட்டும்தான், நான் தரமாட்டேன் விடமாட்டேன் அப்படின்லாம் வந்து யாரும் யாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் லிபரலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் முடிவு பண்ணாங்க, ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க,
சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இனிஷியேட்டிவை கொண்டு வந்தது யாருன்னா, டெவலப்டு கண்ட்ரிஸ், ஓகேவா? எல்லா விஷயமே வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் முடிவெடுப்பாங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ் தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி குளோபலைசேஷனில், லிபரலைசேஷனில் என்ன மாதிரியான எஃபெக்ட்ஸ் இம்பாக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கன்சியூமர், நான் வந்து ஒரு பொருளை வாங்குறேன்னா எனக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன? எனக்கு நிறைய சாய்ஸ் இருக்குது, நான் எதை வேணாலும் வாங்கலாம், ஓகேவா? இது எனக்கு கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. இதுவே வந்து ப்ரொடியூசருக்கு வந்து இம்பாக்ட்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும், ஓகேவா? ஸோ அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நம்ம நாட்டிலே ஒருத்தர் வந்து ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி, இப்போ வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் பெருசாக வருது, ஸோ மளிகை கடை என்ன ஆகும், ஆப்வியஸாக அஃபெக்ட் ஆகும், ரைட்? ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அண்ட் காம்படிஷன் வந்து ஜாஸ்தி ஆகுது. அண்ட் அதே சமயம் பார்த்திங்கன்னா, டெக்னாலஜி வந்து இங்கே என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நம்ம வந்து டெவலப் ஆகணும். நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி குளோபலைசேஷனுக்கு அப்புறமா நம்மளோட கம்பெனியும் வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம நாட்டில் வந்து ஒரு விஷயத்தை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து நம்ம நாட்டில் வந்து ஒரு ஐடி கம்பெனி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த இடம் பார்த்துருக்கீங்களா? ஐடி கம்பெனி சுற்றி இருக்க இடம்லாம் பயங்கரமாக இருக்கும், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்கள அட்ராக்ட் பண்ணோம். ஸோ எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விதமான ஹைஃபையாக இருக்கும், ஓகேவா? ஸோ எல்லா விதமான ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும், டிரான்ஸ்போர்டேஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து கொஞ்சம் ஹைஃபையாக இருக்கும், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி கம்பெனிலாம் வந்து ஒரு ரூரல் ஏரியாலேயோ, ஒரு பெரிய வில்லேஜ்லேயோ அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஒரு டாப்பான ஒரு சிட்டிஸ்லாம் இருக்கும். பிகாஸ் எம்என்சி கம்பெனி அப்படின்னும் போது என்ன இருக்கும், அவங்க ப்ராஃபிட்டை எய்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துல தான் வைப்பாங்க. ஸோ அவங்கள அட்ராக்ட் பண்ணோன்னா, நம்ம இந்த மாதிரியான சிட்டிஸை டெவலப் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து நம்ம நாட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த குளோபலைசேஷன்னால் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் மேனுஃபேக்சர், நம்ம முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஒரு சூப்பர் மார்க்கெட் வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மால் மேனுஃபேக்சரர் கண்டிப்பாக அஃபெக்ட் ஆவாங்க, ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் ஐடி கம்பெனி எடுத்துக்கோங்களேன், அங்கே வந்து எப்போ வேணால் அவங்க வேலைக்கு எடுத்துக்கலாம், எப்போ போக சொன்னாலும் நம்ம போயிடணும், ஓகேவா? அதுதான் நமக்கு வந்து, இதுதான் வேலை, இது இதில் இருப்போம் அப்படின்லாம் நம்ம சொல்லவே முடியாது, ஓகே? ஸோ அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸ், ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து ஐடி கம்பெனியே ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப நேரம் நம்ம வேலை செய்யணும், ஓகேவா? அதுக்கு வந்து இந்த டைம் லிமிட்டபிளாக கிடையவே கிடையாது, நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும். பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், வேறு ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களோட ப்ராஜெக்டை வந்து இங்கே நம்ம செய்கிறோம், இல்லை வேறு கண்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷனுக்கு நம்ம இங்கே ஹெல்ப் பண்ணோன்னா, நம்மளோட வேலை என்ன, அவங்களுக்கு டைமிங் வேரி ஆகும்ல, நமக்கு இங்கே பகல்னா அவங்களுக்கு என்னது நைட்டு, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அங்கே நைட் இருக்கும்போது நமக்கு பகல், ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோம், நைட்டில் தான் வேலை செய்யணும். ஸோ இந்த மாதிரி விஷயம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேஜஸ்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது, பிகாஸ் காம்படிஷன் வந்து ஜாஸ்தி. அண்ட் இங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் நிறைய பிரச்சனை அப்படின்னும் போது, நம்ம என்ன பண்ணுறோம், கம்மியான சேலரி இங்கே கொடுத்தாலும் பரவாயில்ல, வேலை கிடச்சா போதும் அப்படின்றதுக்காக கம்மியான வேஜஸ்க்கும் வந்து நம்ம வேலைக்கு போகிறோம், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் என்ன தான் குளோபலைசேஷன், பெரிய கம்பெனி சின்ன கம்பெனி இப்படி என்ன இருந்தாலும், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? அது வந்து தொழில் தர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான், ஓகேவா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல். நான் வந்து என்கிட்ட நிறைய காசு இருக்குது, என்கிட்ட நிறைய பாலம் இருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு சாதாரண ஆளுக்கிட்ட போய் நீ போட்டி போடக்கூடாது, ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் அவங்களோட திறமையை வெளிக்காட்டுற அளவுக்கான ஒரு ஸ்பேஸை வந்து நம்ம தான் விட்டு கொடுக்கணும், அதுதான் வந்து டீசென்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், ஷேர் ஃபார் பெட்டர், ஓகேவா? ஸோ என்ன தான் நம்ம வேறு கண்ட்ரி, என்ன தான் நம்ம வேறு இதுலேருந்து வந்திருக்கோம் அப்படின்றாலும் வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கன்சர்ன் சொசைட்டி மேலே நம்ம சுற்றி இருக்கவங்க மேலே இருக்கணும், ஓகேவா? ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இப்போ வந்து நமக்கு ரஷ்யா ஏதோ ஒரு விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க, நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அது வந்து ஒரு பாண்ட், ஓகேவா? உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இதெல்லாம் தான் வந்து ஃபேர் குளோபலைசேஷனில் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோட ரோல் என்ன? நான் முன்னாடியே சொன்ன ரெண்டு வகையான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கவர்மெண்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ண முடியும், கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம நாட்டை வந்து இப்போ வந்து இந்தியா டெவலப் ஆகணும்னா என்ன பண்ணோம், டெவலப்டு கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸு அங்கே இருக்கிறதுலாம் வந்து நம்ம கண்ட்ரியில் வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆகும், அப்படி
கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். பட் அதுவே ஒரு காரணமாக வச்சுட்டு நம்மளோட லோக்கல் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்களே, லோக்கல் கம்பெனிஸ் இருக்காங்களே, அவங்கள வந்து நம்ம விட்டுற முடியாது. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அதாவது நம்மளும் வந்து செல்ஃபிஷாக தான் யோசிப்போம், ஓகேவா? வேறு கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து நமக்கு ஒரு கம்பெனி வந்துச்சுன்னா நம்மளோட பசங்களை வந்து வேலைக்கு எடுத்துப்பாங்க, எம்ப்ளாய்மெண்ட் வந்து குறையும், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் யோசித்து தான் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பாலிசிஸ் மேக் பண்ணும், ஓகேவா? அதே டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம கண்ட்ரியில் வந்து ஒருத்தவங்க நமக்கு வந்து ஒருத்தவங்க அட்வான்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்ம சில ஃபேவர்ஸ் பண்ணணும், ரைட்? நான் ஃபேர் குளோபலைசேஷனில் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சில ஃபேவர் பண்ணணும். அதுதான் வந்து அந்த ட்ரேட் பேரியரில் கொஞ்சம் இது பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் கண்ட்ரி இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் அண்ட் இன்னொன்று வந்து ஏலியன் கண்ட்ரிஸ், ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஒரு கண்ட்ரி வந்து நமக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம? ஒரு சில ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷனில் சரி இது பரவாயில்லப்பா, இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், இதில் ஒரு கம்மி பண்ணிக்கலான்னு டேக்ஸில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணிலாம் கொடுப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. அண்ட் அதே சமயம் என்ன பண்ணுவாங்க, ஸ்மால் ப்ரொடியூசர்ஸ்க்கு கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அண்ட் அதே போகிறோம் லேபர் லா அப்படின்னு இருக்கும். இங்கே வந்து நம்ம ஒரு வேலை செய்கிறோம், நம்மளை வந்து அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்ன தான் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு எடுத்துக்கிட்டாலுமே கூட நான் வந்து உங்கள் அடிமை கிடையாது, ஓகேவா? நான் வந்து உங்ககிட்ட வேலை தான் செய்கிறேனே தவிர நீங்கள் வந்து என்னை வந்து அடிமையாக ட்ரீட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான லேபர் லா, ஸோ வந்து லேபருக்கு நான் வேலை செய்கிறேன்னா எனக்கான ஒரு சில லாவும் வந்து கவர்மெண்ட் வந்து வச்சுருப்பாங்க, ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த சாப்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து WTO பற்றிலாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இதை பற்றிலாம் நீங்கள் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு வாட்டி இந்த சாப்டர் படிச்சு பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, தேங்க்யூ.